நிறைய பேர் சன்ஸ்கிரீன் போட்டால் ஒயிட் கேஸ்ட் வருது அப்படின்றதுக்காகவே போடாமல் இருப்பாங்க. பட் வெட்னோ வெயிட் அண்ட் ஸ்கின் லைட் இந்த மாதிரிலாம் க்ரீம்லாம் யூஸ் பண்ணால் வந்து வெள்ளையாயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. பொமக்ரானட் அண்ட் பப்பாயா குக்கம்பர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் உங்கள் மவுத்தை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷனுக்கெல்லாம் நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் இருக்க பார்த்தீங்களா. ஹே எவ்ரிவன், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் அப்படின்னா ஸ்ரீ பிரகதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்னோடய ஸ்கின்னை வந்து எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் வந்து பாசிபிளாக இல்லையா அதையும் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் ஒயிட்னிங், ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் லைட்னிங் இதுக்கெல்லாம் இருக்க டிஃப்ரென்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெள்ளையாகிறது, நம்ம இருக்க ஸ்கின் டோனை விட ரொம்ப வெள்ளையாகிறது, ஒரு பால் கலரில் ஆகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங். ஸ்கின் லைட்டனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஸ்கின் டோனை விட ஒரு 2-3 ஷேட் கொஞ்சம் லைட்டாக லைட் கலர் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்கின் லைட்டனிங். நெக்ஸ்ட் ஸ்கின் பிரைட்னிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் அப்படியே தான் இருக்கும், பட் ரொம்ப டல்லாக இருக்கும். அதை வந்து நம்ம வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பிரைட் பண்ணும், கொஞ்சம் க்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஸ்கின் பிரைட்னிங். ஸ்கின் ஒயிட்டனிங் பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிபிளே கிடையாது. நம்ம வந்து தலையில் நின்னாலும் வந்து நம்ம வந்து ஒயிட்டன் பண்ண முடியாது நம்ம ஸ்கின்னை. பட் ஸ்கின் லைட்டன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்கின் லைட்டன் வந்து நம்ம நேச்சுரலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மணி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் அது வந்து பர்மனன்ட் கிடையாது, உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து இருக்குது. இப்போ 2 இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், அது பர்மனன்ட் கிடையாது. பட் நம்ம வந்து வேறு ஏதாவது டாப்பிக்கலாக க்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணலாம். ரொம்ப லைட்டன் பண்ண முடியாது, ஒரு 1-2 or 2-3 ஷேட்ஸ் வந்து நம்மளை வந்து லைட்டன் பண்ணலாம். ஸ்கின் லைட்னிங் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப டேன் ஆகி பிக்மெண்டேஷன் ஆகிருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த ரிமூவ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கின் லைட்டன் ஆன மாதிரி தெரியும். பட் நம்ம ஒரிஜினல் ஸ்கின் டோனில் தான் இருப்போம், டேன் ஆனதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். பட் அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தெரியும். அதுதான் அதோட கான்செப்ட், இதுதான் ஃபேக்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் போதும் நான் வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணிட்டேன், இந்த ஒரு பொருளை வச்சே நான் வந்துட்டு என் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணிட்டேன், இதை பண்ணி ஒயிட்டன் பண்ணிட்டேன், அதை பண்ணி, தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், அவங்க வந்துட்டு ஸ்கின் பிரைட்னிங்னு வச்சுருந்தா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். இதெல்லாம் உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், இங்கே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ஒரு 2 ஷேட் வந்து லைட்டன் பண்ணுமே தவிர உங்கள் ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் எதுவுமே பண்ணாது. ஸோ நம்மளாம் நிறைய பேர் வந்துட்டு நமக்காக கலர் ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள விட மற்றவங்களால் கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்துட்டு 90% இருப்போம். மற்றவங்களால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா நீ வந்துட்டு டார்க்காக இருக்கு, அவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாது, இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டேன் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ், நம்ம டேன் ஆகிட்டோம் அப்படின்னு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது சொன்னோன்னா இங்கே வந்து ஏற்கனவே கருப்பாக தான் இருக்க, இதில் என்ன இன்னும் கொஞ்சம் கருப்பாயிட்டேன்னு வேறு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹர்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்கூலில் நான் இது வந்து பார்த்துருக்கேன், ஸ்கூலில் வந்து நம்ம நல்லாவே டான்ஸ் ஆடுவோம், இருந்தாலும் நம்ம டார்க்காக இருக்கும், கொஞ்சம் டஸ்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து செகண்ட் ரோல் இல்லை லாஸ்ட் ரோல் நின்று டான்ஸ் ஆட வைப்பாங்க. ஒரு கலராக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து முன்னாடி நின்று டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன், இதெல்லாம் நடக்குது, எல்லா ஸ்டாஃபும் அப்படி சொல்லலை, பட் ஒரு சில ஸ்டாஃப்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா கருப்பாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு குத்தி காமிக்கிற மாதிரி வேறு எதாவது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும். இதனாலேயே வந்து நம்ம கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வெறி மாதிரி வரும், ஒரு கோபம் வரும். நம்ம வந்து கலர் ஆனால் தான் நம்மளை வந்து மதிப்பாங்களா, அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு தாட் வர ஆரம்பிச்சு, அந்த மாதிரிலாம் தாட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளாம் வந்து அது ஃபீல் பண்ணுற வரைக்கும் ஓகே நம்ம ஸ்கின் டோனே அழகாக தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கிட்டால் இன்னும் நம்ம வந்து பெட்டராக தெரியும் அப்படின்னு நம்மளாம் ஃபீல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். மற்றவங்க சொன்னால் வந்து அதை கேட்க தோணாது. நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா யாராக இருந்தாலும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அது வந்து அவங்களா உணர்ற வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காது. இப்போ என்னோடய ஸ்கின் டோனை வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இந்த இருக்க பிக்கும் பார்த்துக்கோங்க, இந்த பிக்கும் பார்த்துக்கோங்க, இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து நான் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேமரா குவாலிட்டி, இதில் வேறு கேமரா, இதில் வேறு கேமரா, அதுதான் வந்துட்டு உண்மை. 20% பார்த்திங்கன்னா அந்த லைட் கேமரா, இதுதான் வந்துட்டு கொஞ்சம் கலராக காமிச்சிருக்கு ஓகேவா, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கலராக காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 10% பார்த்திங்கன்னா மேக்கப், நான் வந்து மேக்கப் ஃபவுண்டேஷன் கன்சீலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல. இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபஸ்ட்டில் இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், ஜஸ்ட் நேச்சுரலாக இருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டே க்ரீம் அண்ட் என்னோடய ஃபீச்சர்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், லைக் ஐப்ரோஸை கரெக்ட் பண்ணியிருக்கேன், காஜல் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன், லிப்ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அந்த மேக்கப் வந்து
என்னை வந்து கொஞ்சம் கலரை காமிச்சிருக்கு. அந்த கலரை காமிக்கல, பிரைட்டாக தான் காமிச்சிருக்கு, பட் அது வந்து உங்களுக்கு கலராக தெரியும். நெக்ஸ்ட்டு 30% பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய ஃபுட்டு. நான் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நான் வந்து எந்த ஃபுட்டுமே நான் சாப்பிடல, எந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்துக்கலை. பட் எனக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் வந்து பொமோகிரானேட் வந்து டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சேன். டாக்டர் சொன்னாங்க தினமும் பொமோகிரானேட் மாதுளை பழம் ஒன்று சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஸ்டார்ட் பண்ணது நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பொமோகிரானேட் அண்ட் பப்பாயா குக் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஒயிட் அண்ட் லைட்டன்லாம் பண்ணாது, உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுருக்கும். ஓகேவா? அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி குடிங்க. நிறைய பேர் என்னடா எது கேட்டாலும் வந்து தண்ணி குடி தண்ணி குடின்னு சொல்கிறாங்களே, தண்ணி குடித்தா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் இரு அது உண்மை தான். இருந்தாலும் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல உங்கள் பாடியில் இருக்க டாக்ஸின்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வெளியே அகற்றும். அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் க்ளோவாக வச்சுருக்கும். அது க்ளோவாக இருக்காது, உங்கள் ஸ்கின் வந்து ஹைட்ரேட் பண்ணும். அது ஹைட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் அண்ட் லிப் பாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் லிப் ட்ரையாக இருக்கும் போதும் பாருங்கள், அதுக்கு மேலே நீங்கள் ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணால் பாருங்கள். லிப் பாம் அப்ளை பண்ண உடனே உங்கள் லிப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அது எதனால அப்படின்னா உங்கள் லிப் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் ரொம்ப டல்லாக இருக்குது, நல்லா இல்லாத மாதிரி இருக்குது, பொலிவாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ரொம்ப குடிச்சிங்க அப்படின்னா அது ஹைட்ரேட் ஆகிறதுனால ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து தண்ணி குடின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் பார்க்காதீங்க, கண்டிப்பாக வந்து தண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிங்க. நெக்ஸ்ட் 20 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து அவசியமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போங்க. நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நிறைய விண்டோஸ்லாம் இருக்குது, சன்லைட் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னா வீட்லேயும் வந்து நீங்கள் தாராளமாக சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். நிறைய பேர் சன்ஸ்கிரீன் போட்டால் ஒயிட் கேஸ்ட் வருது அப்படின்றதுக்காகவே போடாமல் இருப்பாங்க. பட் அப்படி ஒயிட் கேஸ்ட் வராமலும் நிறைய சன்ஸ்கிரீன்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் தேடி பிடிச்சி வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து வாங்கும்பொழுது SPF 30 மேலே இருக்க மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு 95% வந்து ப்ரொடெக்ஷன் தரும். ஸோ SPF 30-40 ஸோ அந்த மாதிரி 30+ இருக்கிறத வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது. பட் சன்ஸ்கிரீன் வந்து போடாமல் தயவுசெய்து வெளியே போயிடாதீங்க. ஏன்னா சன்ஸ்கிரீன் நீங்கள் போடுறத வந்துட்டு பழக்கப்படுத்திக்கிட்டிங்கனாவே உங்களோட ஸ்கின் வந்து டார்க் ஆகிறத வந்து இல்லை பிக்மெண்டேஷன் ஆகிறத வந்து 90% வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ சன்ஸ்கிரீன் போடுறத வந்து பழக்கமாக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 20% பார்த்திங்கன்னா வந்து நான் டாப்பிக்கலாக அப்ளை பண்ணது என்னோடய மாய்ஸ்சரைசரோ இல்லை கிளென்சரோ டோனரோ இது வந்துட்டு எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. நார்மலாக என்னோடய ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிச்சே தவிர சீரம் சீரம் தான் வந்து ஒரு மேஜிக்கல் போர்ஷனாக வந்து நான் நம்புவேன். சீரம் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். என்னோடய ஸ்கின் வந்து க்ளோ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் சீரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் நிறைய சீரம் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரம் அண்ட் நல்பாமராதி தைலம். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நல்பாமராதி தைலம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காலக்காலமாக இருக்க உங்கள் சன்டானை கூட அதை வந்து ரிமூவ் பண்ணும். நான் இதை பற்றி கூட வீடியோ வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்பாமராதி தைலம் அண்ட் விட்டமின் சி சீரமை பற்றி நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஏஒய்ஸ், நிறைய நேச்சுரல் டிஏஒய்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன். அதில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சளும் சந்தனமும். சந்தனம் பார்த்தீங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்க மாட்டேன், எனக்கு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அந்த சந்தனக்கட்டையும் வந்து ஸோ அதை வந்து நான் தேய்ச்சி வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி மஞ்சளும் பார்த்தீங்கன்னா அது கட்டியாக தான் இருக்கும், அதையும் நான் தேய்ச்சி தான் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டு தான் வந்து நான் காலக்காலமாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் டேன் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரைட்டனாக இல்லை, என் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ணுவேன். உங்கள் ஃபேஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லதுன்னு சொல்லிட முடியாது. ஒரு சில நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கூட உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப மோசமாக்கிடலாம். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மவுத்தை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷனுக்கெல்லாம் நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் இருக்க பார்த்தீங்களா, ஸோ அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஓஐஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் ஒயிட்டனிங் பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது, ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிளே கிடையாது. நிறைய பேர் வந்து நான் இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு வந்து வெள்ளையாயிட்டேன் இல்லை இதை பண்ணி வெள்ளையாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அதை நம்பிடாதீங்க. அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் தான் பண்ணுமே தவிர உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். லைக் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்கின் ஒயிட்டிங் ஆனால் பாசிபிளே கிடையாது. நிறைய பேர் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, அவங்க வந்து நான் இதெல்லாம் பண்ணி தான் வந்து வெள்ளையாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதையும் வந்து தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் வந்து பாசிபிளே கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து உங்களை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் க்ரூமிங் பண்ணலாம். ஏன்னா செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம் இல்லையா. நீங்கள் புதுசாக ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புதுசாக எதையும் சாதிச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் புது ட்ரெஸ் போட்டால். அதே மாதிரி நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டாவே நம்ம வேறு ஒரு ஆளாக மாறிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், நிறைய க்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் ஒயிட்னிங்
க்ரீம் இல்லைனா ஸ்கின் லைட்னிங் க்ரீம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி க்ரீம்லாம் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து ஒயிட்டன் பண்ணவே பண்ணாது அப்படிலாம் வந்து நம்பாதீங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சவங்கலாம் வந்துட்டு சொன்னாங்க, இந்த பெட்னோவேட் அண்ட் ஸ்கின் லைட் இந்த மாதிரிலாம் க்ரீம்லாம் யூஸ் பண்ணால் நம்ம வந்து வெள்ளையாயிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த பெட்னோவேட் வந்து கேட்டுட்டு எங்கள் மாமா வந்து கொஞ்சம் மெடிசன் சம்மந்தமாக அவருக்கு தெரியும், அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவர் சொன்னார் இந்த பெட்னோவேட் வந்து பூச்சி கடிச்சதுன்னா போடுறதுக்கு அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப கஷ்டமானுச்சு. ஓகே, நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க, அது வந்து க்ரீம் கிடையாது, ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும், இது மாதிரி ஆயின்மெண்ட்லாம் ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் டெர்மடாலஜிஸ்ட்டை கேட்டுட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்களாம் வந்துட்டு உங்களோட நாலேஜ்க்காக எதையும் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது உங்களோட ஸ்கின்னை வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டு கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஸ்கின் லைட்டு இந்த பெட்னோவைட் இந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ் நிறைய ஆயின்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் தவிர, லைக் எஸிமா டெர்மாட்டிடிஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு தான் தவிர உங்களோட ஸ்கின் வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி க்ரீம் கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னோடய ஸ்கூல் படித்ததுக்கும் இப்போ இருக்க ஸ்கின் டோனுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணலை. நான் இப்போ ஒரு 1 இயராக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், லைக் ஸ்கின் கேர் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் நான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணலை, என்னோடய ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கோ லைட்டன் பண்ணுறதுக்கோ நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்பப்போ ஏதாவது டிஏஒஐஸ் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்காக, அதுவும் தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் லெமன் பேக்கிங் சோடா இதெல்லாம் இப்போ தான் நான் நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் நான் என் ஃபேஸில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. நீங்களும் யூஸ் பண்ணுற மாதிரியா தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க. அந்த லெமன் பேக்கிங் சோடா அப்புறம் பிம்பிள்ஸில் போய் பேஸ்ட் வைக்கிறது, இல்லை இங்கே நோஸில் வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் போகிறதுக்காக வந்து பேஸ்ட் வச்சு ரப் பண்ணுறது அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா அதில் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிவிடும். அது நம்ம கொஞ்சம் வளர வளர நம்ம ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகவே நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் இதுக்காக நான் கலர் ஆகணுன்றதுக்காக எதுவுமே யூஸ் பண்ணல. என்னதான் வந்துட்டு நானும் மற்றவங்களும் வந்துட்டு வெள்ளையாக இருக்கிறது தான் அழகு கிடையாது அப்படின்னு சொன்னாலும், நம்ம ஸ்கின் டோன் தான் அழகு அப்படின்னு சொன்னாலுமே அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பெயின் வந்து தெரியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.